வாழ்க வளமுடன். பொள்ளாச்சி ஆழியூர் அறிவு திருக்கோவிலுக்கு நான் பல முறை சென்றிருக்கிறேன். அங்கு பயிற்சி எடுத்திருக்கிறேன். அங்கு தங்கியிருந்த அனுபவம் இருக்கிறது. யோகா பயிற்சி, மன கலை பயிற்சி எடுத்திருக்கிறேன். அதனால் பயனடைந்திருக்கிறேன். இந்த சூழ்நிலையில் வேதாத்ரி மகரிஷியுடைய தத்துவங்கள், அவருடைய கல்வி, அவருடைய அறிவுரைகள் இன்றைக்கு நமக்கு மட்டுமில்லை, நமது தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லை, உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய வகையில் இருக்கிறது. வேதாத்ரி மகரிஷி அவர்கள், வீட்டில் அமைதி முதலில் வேண்டும். வீட்டில் அமைதி இருந்தது என்று சொன்னால் அந்த ஊரில் அமைதி ஏற்படும். இந்த ஊரில் அமைதி அப்படின்னா அந்த சமுதாயத்தில், அந்த ஏரியாவில், ஒரு மாவட்டத்தில் அமைதி ஏற்படும். அந்த மாவட்டத்தில் அமைதி என்று சொன்னால் அந்த மாநிலத்தில் அமைதி வந்துவிடும். மாநிலம் என்றால் அந்த நாட்டிற்கே, 134 கோடி மக்கள் வாழக்கூடிய இந்திய நாட்டுக்கு அமைதி ஏற்பட்டுவிடும். அப்படி எல்லா நாடுகளிலும் அமைதி ஏற்பட்ட போது 770 கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த பூமியில் அமைதி ஏற்பட்டுவிடும். பூமியில் அமைதி என்று சொன்னால் மனிதர்கள் மனிதர்களை தாக்க மாட்டார்கள். அந்த மனிதனிடத்துல அந்த மாதிரி மற்ற சக மனிதனை நேசிக்கும் ஒரு திறன் இருக்கிறது, ஒரு தன்மை இருக்கிறது. அந்த தன்மையை வைத்து நாம் அவனை உருவாக்க வேண்டும் என்று வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது. அவருடைய வாக்கியங்கள் எல்லாம் அங்க ஆலயா திருக்கோவிலில் தொடர்ந்து எல்லா இடத்துலையும் எழுதியிருப்பாங்க. அந்த வாக்கியங்களை படிக்கும்போது அவருடைய சிந்தனைகள் மற்ற சிந்தனைகளை விட வித்தியாசமாகவும் உயர்ந்ததாகவும், எல்லா மனிதனும் சமம் என்பதும், மனிதர்கள் மனிதர்களை மட்டும் நேசிக்காமல் இந்த பூமியில் தோன்றியிருக்கக்கூடிய 25 லட்சம் உயிரினங்களையும் கூட நாம் நேசிக்க வேண்டும் என்ற வகையில் அவருடைய தத்துவங்கள் இருக்கு. வேதாத்ரி மகரிஷி அவருடைய எல்லா தத்துவங்களையும் ஒட்டுமொத்தமாக சுருக்கி ஒரு 7 சின்ன சின்ன வழிமுறைகளாக நாம் சொல்ல முடியும். அவர் நினைத்த ஒரு உலகத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த 7 தத்துவங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்ற நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல நமக்குள் அமைதி ஏற்படணும் அப்படின்னா, நமக்கு இருக்கிற செல்வம், நமக்கு இருக்கிற வாய்ப்பு, நமக்கு இருக்கிற வேலை, அதை மட்டும் நம்ம நேசித்து அதோட திருப்திப்பட வேண்டியது மிக மிக அவசியமானது. உங்களுக்கு உண்மையிலே வருமானம் அதிகமாக வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க தொழில், நீங்க செய்யக்கூடிய தொழிலே நல்லா சிறப்பாக செய்யுங்க. ஆனால் எனக்கு வருமானம் குறைஞ்சி போச்சு, மற்றவனுக்கு வருமானம் அதிகமாக இருக்குன்னு பதட்டப்படுறதில் எந்த பயனும் இல்லை. சிந்தனை, சிந்தனை என்பது மிகப்பெரியது. அதே வேளையில் உங்களுடைய நம்பிக்கை ரொம்ப முக்கியமானது. மற்றவங்களுடைய சொத்தை நம்ம அபகரிக்கணும் அப்படிங்கிற நம்புறவங்க, சட்டத்துக்கு புறம்பா லஞ்சம் வாங்கி பணம் சேர்க்கணுங்கிற நம்பிக்கை உள்ளவங்களுக்கு உள்ளவங்க நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. ஏன்னா மற்றவங்களுடைய பொருளையும் அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. மற்றவங்க சாப்பாடையும் யூனிஜர் சாப்பிடக்கூடிய ஆளா இருப்பான். எனவே நல்ல நம்பிக்கையும் நல்ல எண்ணமும் கொண்ட ஒரு மனிதனாக நாம் இருக்க வேண்டும் என்பது வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய அறிவுரையை நடைமுறைப்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான முதல் கதை. இரண்டாவது, நாம் மனிதர்களை நேசிப்பவர்களாக, கருணை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அறிவுரை. கருணை என்பது நாம் வந்து மனிதர்கள் இடத்த காட்டணும், வன விலங்குகள்கிட்ட காட்டணும், சாதாரண விலங்குகள்கிட்ட காட்டணும், எல்லா உயிரினங்கள்கிட்டையும் நம்ம காட்டணும். ஏன்னா இந்த பூமி என்பது நம்ம மட்டும் வாழக்கூடிய இடம் இல்லை. சுமார் 25 லட்சம் உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு இடம் தான் பூமி. இந்த பூமி எல்லாருக்குமே சொந்தம் அப்படிங்கிறத நம்ம உணர வேண்டும். அந்த வகையில் கருணை உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். இப்போ நம்ம மட்டும் சாப்பிட்டா போதாது, தெருவில் இருக்கக்கூடிய சாப்பாடு இல்லாதவங்களுக்கும் நம்ம சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணம் வரும். இப்போ பெரிய பணக்காரராக இருக்கிற வச்சுக்கோங்களேன், அவர் டிரைவர், அவருக்கு சம்பளம் மாதம் வந்து 6000 ரூபா அல்லது 10000 கொடுக்குறாருன்னா இன்னொரு 5000 கொடுக்கலாம் இல்லையா. ஸோ வசதி உள்ளவர்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கறது ஒரு பெரிய தன்மையாக, ஒரு ஒரு கரிஸ்மேட்டிக் தன்மையாக, ஒரு கவர்ச்சியான ஒரு தன்மை என்பதை உணர வேண்டும். கொடுத்து வாழ பழக வேண்டும். உலக